எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. காலமே ஃப்ரெஷ்ஷாக மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்கு. இப்போ இதை நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மத்தி மீன். நம்ம ஊரில் வந்து இதை பேச்சாலன்னு சொல்லுவோம். சால மீன் இங்கே கிடைக்காதனால நான் மத்தி மீனில் பண்ணியிருக்கேன். சால மீனில் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இதுலேயும் நடுமுள் மட்டும்தான் வரும். நான் இந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சமாக உப்பில் பரட்டி வச்சுருக்கேன். உப்பு போட்டு ஒரு தடவை கழுவிட்டு திருப்பி கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருக்குறோம். இதை வந்து இப்போ நம்ம வந்து வித்தியாசமான முறையில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிலோ மீனை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை. நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அப்படின்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 25-30 போல் சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காதனால நான் பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணுறேன். அது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு நம்ம இதை வந்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேங்காவை நறுக்கி எடுத்துக்கிட்டோம். ரெண்டு இனிக்கு போல் நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அது கூட சீரகம். இதை நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை அது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடலை எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கலாம். நம்ம ஒரு கிலோ மீனை வந்து நம்ம பொரிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகிற டைம்லேயே நம்ம மீனை சேர்க்கலாம். அப்படியே மீனை வந்து நீங்கள் அடுக்கிடுங்க. இப்படி நம்ம எல்லா மீனையும் அடுக்கியாச்சு. தீயை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே லேசாக நம்ம பரட்டி விடலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா அப்படியே வேகட்டும். இந்த மாதிரி அது வேக ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம இதில் இருக்கிற நடுமுள்ளை மட்டும் நம்ம எடுத்துகிற போகிறோம். இந்த மாதிரி ஃபோக் எடுத்துக்கோங்க. ஃபோக் எடுத்துட்டு இப்படி ஒரு இதை பிடிச்சிட்டு நீங்கள் அடுத்த ஃபோக்கை வச்சு அடுத்த சைடு இழுத்தீங்கன்னு சொன்னால் நடுமுள் தனியாக வந்துடும். நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுத்தீங்கன்னு சொன்னால் அந்த மீன் வந்து தனியாக வந்துடும். அதே மாதிரி அடுத்த சைடு மாற்றி போட்டு இப்படி பிடிச்சி இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் மீன் தனியாக வந்துடும். இப்போ நமக்கு முள் மட்டும் தனியாக வந்துருச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா மீன்லேயும் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து முள் இல்லாமல் வெறுமனை அந்த மீனோட சதப்பகுதி மட்டும் நமக்கு அப்படியே எண்ணெயில் வேக ஆரம்பிக்கும். பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நடுமுள் மட்டும்தான் இருக்கும், வேறு எக்ஸ்ட்ரா முள் இருக்காது. தலைப்பகுதியை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டு நீங்கள் இதை எடுத்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம எல்லா முள்ளையும் எடுத்தாச்சு. முள் எல்லாம் எடுத்த பிறகு நீங்கள் அப்படியே எண்ணெயிலே இதை கொஞ்சம் அப்படியே வேக விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். 2 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள். இதை நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இது நமக்கு வெந்துட்டுன்னு சொன்னால் அப்படியே நமக்கு அடி பிடிக்காது. அதுக்கு பிறகு நல்லா குட்டி குட்டியாக அப்படியே அந்த மீனை வந்து அப்படி பிரித்து இந்த மசாலாவில் சேர்த்துக்கோங்க. பார்க்க ஃபஸ்ட்டு நமக்கு இப்படி தான் இருக்கும், கடைசியில் நமக்கு அது அழகாக வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்க்கலாம். தேங்காய் சேர்க்குறோம்.
இதில் தேங்காய், வெங்காயம், சீரகம் நம்ம சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து நல்ல மைய அரைச்சி எடுத்துருக்கோம். இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். மீன் கூட சேர்ந்து இந்த தேங்காவையும் நல்லா நீங்கள் ஈவனாக கிளறி விட்டுருங்க. இப்போ நமக்கு இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி, அதாவது ஒட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. 5-10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா உதிர்ந்து வந்துடும். நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 1-2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விடுவோம். அப்போ நமக்கு வந்து இந்த மீன் ஃப்ரை ரெடி ஆயிரும். கொஞ்சம் நீங்கள் ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ இதை ஈவனாக கிளறி விடுறேன். உங்களுக்கு பார்த்தா கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கும். கடைசியாக நம்ம முடிக்கும்போது எல்லாமே சேர்ந்து அப்படியே வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே சட்டியில் பிடிக்காமல் வந்துடும். ஸோ நீங்கள் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம எடுக்கும்போதே அது அப்படியே வரும். அது வேக வேக நமக்கு வந்து கிளியர் ஆயிரும். கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி மீனுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம். நான் கொஞ்சமாக அரைச்சி உப்பு சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இன்னும் நீங்கள் கொஞ்ச நேரம் இதை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் அழகு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும். சிலர் இதோடையே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் மீன் நமக்கு நல்லா வெந்து மசாலாவோடு சேர்த்து பிளெண்ட் ஆகிடுச்சு. இதை மீனுன்னே சொல்ல முடியாது. பார்த்தா உங்களுக்கு மீன் மாதிரி தெரியாது. அதே நேரத்தில் டேஸ்ட் பண்ணாலும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னொரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இதை வந்து குக் பண்ண போகிறேன். மீனை நீங்கள் இப்படி பண்ணி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இது மீன் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. சுவையான, மனமான, சத்தான, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மீன் ஃப்ரை ரெடி. இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்த்தோம். நீங்கள் நடுமுள் இருக்கிற எந்த மீன்லனாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த மசாலா வந்து அந்த ஃபிஷ்ஷோடு சேர்ந்துட்டு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். நீங்கள் பிளெயின் ரைஸில் கூட கொஞ்சமாக கீ விட்டு இந்த மீனை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.